தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. தேனி, மதுரை உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி, தேனி, விருதுநகர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 27 மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி உள்பட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மே 18, 19 ஆகிய 3 நாட்கள் தமிழ்நாட்டில் மிக கனமழை பெய்வதற்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர் உள்பட 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், சிவகங்கை, ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்பட 27 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கானவும் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 27 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.